ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வந்துவிட்டேன் உங்கள் ஆத்மாவே ஆள ஆத்விகா பொம்முவின் நாவலோடு. உங்கள் ஸ்வீட் சுந்தரி. கதையின் தலைப்பு திருடா திருடி. கதையின் ஆசிரியர் நம் ஆத்மாக்களை திருடும் ஆத்விகா பொம்மு. இதே உற்சாகத்தோடு பொம்மு நாவலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். எங்கள் இதயம் அருகினில் அத்தியாயம் 10. அவனை தொடர்ந்து அறைக்குள் நுழைந்த தாரகா அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து இருந்தவனை பார்த்து, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று கேட்க, அவனோ எது என்று புருவம் சுருக்கி கேட்டான். அவளோ அதுதான் அட்வொகேட் என்று இழுக்க, அவளை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தவன், நம்பலனா போடி என்றான். அவளுக்கோ யோசனை மேல் யோசனை. அவனை குறைத்து மதிப்பிட்டு விட்டோமோ என்ற எண்ணம். நேற்று கருப்பு பணம் பற்றி கேட்டபோதே அவன் கண்டுபிடித்திருப்பான் என்று அறிந்தவள், இப்போதைக்கு அவனை நெருங்கி அவனுக்கு தன் மீது இருக்கும் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் குறைத்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்தாள். அவனை இப்போதைக்கு சீண்டக்கூடாது என்று நினைத்தவள் இனி போடும் திட்டத்தை ஸ்திரமாக போட யோசித்தாள். வரதராஜனோ அறைக்குள் வந்ததும் மனைவியை உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டார். மூதேவி மூதேவி என்று ஆரம்பித்து அவருக்கு கெட்ட வார்த்தையில் அர்ச்சிக்க ஆரம்பித்தவர் அவரை கை வைக்கவும் தவறவில்லை. அன்று மாலையே வரதராஜனை நேரடியாக தாக்க யோசித்தவள் அவருக்கு மரண பயத்தை காட்ட யோசித்தாள். விக்ரமோ வெளியில் சென்றிருக்க, செண்பகவல்லி அறைக்குள் முடங்கியிருக்க, ஹாலில் இருந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்த வரதராஜன், செல்வி காஃபி கொண்டு வா என்று சீர அந்த வேலைக்கார பெண்ணும் பதட்டமாக காஃபி போட ஆரம்பித்தாள். அவளுக்கோ வரதராஜனின் அத்துமீறிய பார்வையைக் கண்டு ஒருவித நடுக்கம். அதே சமயம் அன்று வேலைக்கு செல்லாமல் இருந்த தாரகாவுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்க வரதராஜனை வைத்து செய்ய யோசித்து விட்டார். வேலைக்கார பெண்ணும் காஃபியை அவர் முன்னே வைக்க, அவளை மேலிருந்து கீழ் ஆராய்ந்த வரதராஜன், கொஞ்சம் உடம்பு வச்ச போல இருக்கே என்று சொல்ல, அவர் பார்வையை தவிர்த்தபடி அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் அந்த பெண். வரதராஜனோ காஃபியை அறிந்து கொண்டிருக்க அவர் முன்னே வந்து கால் மேல் கால் போட்டு இருந்தாள் தாரகா. பெண்கள் என்றாலே தனக்கு அடிமை என்று நினைத்த வரதராஜனுக்கு அவளது கம்பீரம் எப்போதுமே உறுத்தல்தான். அவளை முறைத்து பார்த்தவர் என்ன என்று சீர அவளோ ஒரு கையில் இருந்த குப்பியை சுற்றி சுற்றி பார்த்தாள். அதை கண்டவரோ, ஏய் மறுபடி என்ன கலந்த என்றபடி காஃபியை தூக்கி மேஜையில் வைத்து அவள் கையில் இருந்த குப்பியை பறிக்க முற்பட, ஆஹா என்று அதை மற்றைய கைக்கு மாற்றியவள், பெருசாக ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் விஷம் என்றாள். அவரோ அதிர்ச்சியுடன் சோபாவில் அமர்ந்தவர் ஐயோ நெஞ்சு வலிக்குதே என்று கத்தியபடி தொண்டையில் விரல் விட்டு அந்த இடத்திலேயே குடித்த காஃபியை வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். அவளோ ஐய என்றபடி புடவையில் அவர் வாந்தி படாமல் எழுந்து கொள்ள, அவரோ ஏய் ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டி விக்ரம் விக்ரம் என்று அலறியவர் வாந்தி எடுப்பதை நிறுத்தவில்லை. அவர் சத்தம் கேட்டு வெளியே நின்ற காவல்காரர்கள் ஓடிவர, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுடா என்று அலறியவர் அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்து விட்டார். சத்தம் கேட்டு ஓடி வந்த செண்பகவல்லி என்னங்க என்று அலற, தாரகாவோ மாமா என்று அவள் பங்குக்கு நடிப்பை ஆரம்பித்து விட்டாள். அடுத்த கணமே மாமாவை தூக்குங்க என்று காவலர்களிடம் சொல்ல, அவர்களும் வரதராஜனை தூக்கி கொண்டு ஜீப்பில் ஏற்றியபடி வைத்தியசாலைக்கு விரைந்தார்கள். அவரோ மூச்செடுக்க முடியாமல் மூர்ச்சையாக என்னங்க என்று அழ ஆரம்பித்து விட்டார் செண்பகவல்லி. வரதராஜனுக்கு மற்றைய பக்கம் இருந்த தாரகாவோ ஐயோ பாவம் என்று மனதிற்குள் நக்கலாக உச்சு கொட்டி கொண்டு இருந்தாள். வைத்தியசாலையை அடைந்ததும் அவரை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு சென்ற வைத்தியர்கள் விஐபி என்பதால் விசேஷ ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை பிழைக்க வைத்திருந்தார்கள். அதுவரை வெளியே இருந்த செண்பகவல்லி அழ தாரகாவோ ஒரு மூலையில் நின்று வைத்தியசாலை கட்டமைப்பை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். விஷயம் கேள்விப்பட்டு வைத்தியசாலைக்கு விரைந்த விக்ரமின் கண்ணில் அசால்ட்டாக சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் தாரகாவை கண்ணில் பட, அவளை அழுத்தமாக பார்த்தபடி நடந்து வந்தவன் கையில் கிடந்த ஐம்பொன் காப்பை கீழே இறக்கியபடி அவளை தாண்டி செல்ல அவளோ முகத்தை பாவமாக வைத்து கொண்டாள். அவளது முகமாற்றம் அவன் கண்ணிலிருந்து தப்புமா என்ன? அவன் வந்ததுமே ஐசியூவில் இருந்து வந்த வைத்தியர், மைல்டு ஹார்ட் அட்டாக் தான், ஆனால் கண் முழிச்சதில் இருந்து எனக்கு விஷம் வச்சிட்டான்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறார், இட்ஸ் வியர்ட் என்க. விக்ரமோ திரும்பி தாரகாவை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தான். வைத்தியரை நோக்கி வந்த தாரகா அப்போ மாமா பிழைச்சிடுவாரா என்று கேட்டாள். அவள் சாதாரணமாக கேட்பது போல் இருந்தாலும் அவள் துணியில் இருந்த வன்மத்தை அறிந்து கொண்டது என்னவோ விக்ரம்தான். வைத்தியரும் ஆமாம் மேடம், கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கிறார்,
கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போய் பாருங்க என்று கூற விக்ரமம் அமைதியாக அங்கு இருந்த இருக்கையில் அமர்ந்தாலும் அவன் பார்வை தாரகாவை விட்டு அகலவில்லை. சிறிது நேரத்தில் வைத்தியர் சொன்னதுமே உள்ளே நுழைந்த செண்பகவல்லி கணவரை பார்த்துவிட்டு வெளியேற அடுத்து விக்ரம் சென்றான். அவரோ மெதுவாக கண்களை திறந்து விஷம் முறிஞ்சிடுச்சா என்று கேட்க அவனோ அப்பா உங்களுக்கு மைல்டாக ஹார்ட் அட்டாக் தான், விஷமெல்லாம் இல்லை என்றான். ஓ அப்படியா என்றவர் மேலும் பேச முடியாமல் கண்களை மூடிக்கொள்ள அவன் வெளியே வந்ததும் நான் போய் பார்க்கவா விக்ரம் என்று கேட்டாள் தாரகா. அவனோ என்றவன் உள்ளே செல்பவளை வெறித்து பார்த்துவிட்டு பக்கத்தில் நின்றவனிடம் டாக்டர்கிட்ட அப்பாவுக்கு மறுபடி சீரியஸ்னு சொல்லி வர சொல்லு என்றான். பக்கத்தில் நின்றவனோ அண்ணா என்று சொல்ல நீ போய் சொல்லு, டைம் சரியாக இருக்கும் என்றவன் அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அவனும் டாக்டரிடம் சென்றுவிட படுத்து கொண்டு இருந்த வரதராஜன் அருகே வந்த தாரகா மாமா உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டதும் கண்களை திறந்தவர் நீயா என்று பதற ஆரம்பித்தார். அவருக்கு ஆக்சிஜன் வழங்கப்பட்டு இருக்க அவரை நோக்கி குனிந்தவள் நான் விஷம் கலக்கவே இல்லை மாமா, சும்மா சொன்னேன் என்க அவரோ ஏய் என்று அலற ஆரம்பித்தார். அவளோ மாமா ரிலாக்ஸ், உங்களை ஆட்டி வைக்கிற நான் யார்னு தெரிய வேணாமா என்றதும் அவரோ வெளி விரித்து அவளை பார்த்தார். நான் தாரகா ராஜசேகர் என்று வன்மமாக உரைத்தவள் ராஜசேகர் யார் தெரியுமா என்று கேட்க அவரோ புரியாமல் அவளை பார்த்தார். அது சரி, ஒன்று ரெண்டு கொலை பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும், நீ தானே கணக்கில்லாமல் பண்ணியிருக்கிறியே உனக்கு எப்படி தெரியும் என்று தொடங்கியவள் எங்கள் அம்மாவை சீரழித்து என் அப்பாவை எரிச்சு கொன்னியே நினைவிருக்கா உனக்கு, உன் மேலே கை வைக்க இந்த ஊரே பயப்படும் பொழுது உன்னை ரோட்டில் ஜட்டியுடன் நடத்தி கூட்டிட்டு வந்தாரே நினைவிருக்கா உனக்கு என்று கேட்க வரதராஜன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்து கொண்டன. நீ நீ என்று அவர் மூச்செடுக்க சிரமப்பட உன் மகனை நான் அப்படி கூட்டி வந்தபோதே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைச்சேன், உனக்கு மூளை கொஞ்சம் கம்மிதான், நான் ராஜசேகர் பொண்ணுடா, உன்னை குடும்பத்தோடு புதைக்காமல் விடமாட்டேன், உன் வம்சத்தை மொத்தமாக அழிக்காமல் விடமாட்டேன் என்று சூளுரைக்க அவர் உடலோ மீண்டும் உதரத் தொடங்கியது. ஓ மறுபடியும் ஹார்ட் அட்டாக்கா என்று வன்மமாக சிரித்தவள் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு வெளியே டாக்டர் என்று ஓடிவர டாக்டரும் அப்போதுதான் உள்ளே வந்தவர் என்னாச்சு என்று கேட்டபடி அவளை தாண்டி ஓடிச் சென்று வரதராஜனுக்கு முதலுதவி அளித்தார். அவளோ அதுக்கிடையில் எப்படி என்று நினைக்க விக்ரமிடம் அந்த அடியால் ஐயாவுக்கு திரும்ப சுகமில்லாமல் போகும்னு எப்படி அண்ணே உங்களுக்கு தெரிஞ்சது என்று கேட்க அவன் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி தாரகாவை பார்க்க அவளோ கண்டுபிடிச்சிட்டானோ என்று நினைத்தபடி அவனை தாண்டி சென்று ஒரு மூலையில் சோகமாக நின்று கொண்டாள். வரதராஜனுக்கு இரண்டாம் தடவை மாரடைப்பு ஏற்பட்டு இருக்க வைத்தியசாலையிலேயே வைத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டது. செண்பகவல்லி கணவனுடன் நாட்களை கடத்த தாரகா அடுத்த நாளே வேலைக்கு செல்ல ஆரம்பிக்க விக்ரமோ வைத்தியசாலை எலெக்ஷன் என்று காலில் சக்கரம் கட்டி கொண்டு சுழல ஆரம்பித்து விட்டான். வெட்டியாக இருந்தவனுக்கு பொறுப்பு அதிகமாக என்ன வாழ்க்கைடா என்று சலித்து கொண்டான். வக்கீலுக்கு படித்தாலும் அவன் கேஸை எடுத்து வாதாடாமல் இருக்க காரணமே தலைக்கு மேல் சுமை ஏறிவிடும் என்று தானே. அவனையே தாரகா இப்போது சுழன்று வேலை செய்ய வைத்து விட்டாள் அல்லவா. காலில் சக்கரம் கட்டி சுழலும் விக்ரம் வீட்டுக்கு வரும்பொழுது தாரகா தூங்கியிருப்பாள். காலையில் அவன் எழும் முதல் அவள் கிளம்பியிருப்பாள். இப்படியே நாட்கள் மாதங்களாக வீட்டிற்கு வந்த வரதராஜனும் எழுந்து நடமாட ஆரம்பித்திருந்தார். ஆனால் அறையை விட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியேற மாட்டார். அவர் வருவதென்றால் தாரகா ஸ்டேஷனுக்கு கிளம்பிய பிறகேதான். என்னையே பயந்து நடுங்க வச்சிட்டா என்று வாய்க்குள் அவளுக்கு கெட்ட வார்த்தையில் திட்டியவர் அவளை நினைத்தாலே கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. விக்ரம் வேறு, அவளுடன் நல்ல முறையில் பழகுவதை அவதானித்தவர் விக்ரமிடம் தாரகா பற்றி சொல்லி அவன் தனக்கு எதிராக திரும்பிவிட்டால் என்ன செய்வது என்று அமைதி காத்து வந்தார். இப்படியே நாட்கள் கடந்து மாதமாக தாரகாவும் வரதராஜனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்திருந்தாள். அவளும் அவரை தானாக சென்று தொந்தரவு செய்வது இல்லை. இதே சமயம் விக்ரமும் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் மும்முரமாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டான். என்னதான் அவன் பிரச்சாரம் நடந்தாலும் அவன் ரவுடித்தனத்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு என்னவோ அவனுக்கு எதிர்க்கட்சியுடன் ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்பட்டது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் என்ற நிலையில் விக்ரமும் அன்று கடைசி
நாள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஆயத்தமாக போலீஸ் யூனிஃபார்ம் அணிந்து தலை சீவி கொண்டிருந்த தாரகாவின் கண்கள் வெள்ளை நிற குர்தா அணிந்து இருந்தவனில் படிந்து மீண்டது. அவனோ சட்டை கையை மடித்து கொண்டே அவளை பார்க்க, அவளோ பார்வையை திசை திருப்பியபடி தலை சீவ ஆரம்பித்து விட்டாள். அவனும் பெருமூச்சுடன் வெளியேற, அவளும் அன்று அவனது தேர்தல் பிரச்சாரத்திற்குத்தான் டியூட்டி பார்க்க செல்ல இருந்தாள். பிரச்சாரத்திற்கு சென்றவன் மேடையில் ஏறி பேச ஆரம்பிக்க, அப்போதுதான் ஜீப்பில் வந்து இறங்கிய தாரகா அங்கு நின்ற சப் இன்ஸ்பெக்டரிடம், எல்லாம் கண்ட்ரோலில் தானே இருக்கு என்று கேட்டுக்கொண்டே பார்வையை மேடை நோக்கி செலுத்தினாள். அவன் அடித்து பார்க்கிறாள், கெட்ட வார்த்தைகளை அள்ளி வீசி பார்த்திருக்கிறாள். இன்றுதான் கம்பீரமாக மேடையேறி பேசி பார்க்கிறாள். அவள் மனமோ, இவனுக்கு இப்படி அட்ராக்டிவாக பேசக்கூட தெரியுமா என்று நினைத்தவள், அது சரி, வக்கீலுக்கு பேச தெரியாமல் இருக்குமா என்ன என்று நினைத்து கொண்டாள். அந்த இடத்தை ஒரு தடவை சுற்றி பார்த்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த புறப்பட்டு விட்டாள். அவள் நடந்து சென்றபோது கூட்டத்தில் இருந்த ஒருவன் அவளை நோக்கி கத்தியை வீச, பேசி கொண்டிருந்த விக்ரமோ தாரகா மூ என்று மைக்கில் கத்த, அவளோ பதறி திரும்பியதில் கத்தி அவள் கைக்கு கொஞ்ச இடைவெளியில் ஊடறுத்து சென்றது. அடுத்த கணமே அது அங்கிருந்த மக்கள் பயத்தில் சிதறி ஓட, விக்ரமோ மேடையிலிருந்து பாய்ந்து இறங்கி கத்தியை வீசியவனை தேடி ஓடினான். அவனும் விக்ரம் தன்னைத்தான் தாக்க வருகிறான் என்று அறிந்து ஓட முற்பட பாய்ந்து சென்ற அவன் கழுத்தை பிடித்து முன்னே தள்ளிவிட அவனோ சமநிலை இன்றி கீழே விழுந்தான். விக்ரமும் அவன் சற்றில் பிடித்து தூக்கி, யாரடானி என்று முகத்தில் ஓங்கி குத்த அவன் பல் ஒன்று வெளியே சிதறியது. அவனோ பதில் சொல்லாமல் அடி வாங்க மட்டுமே பிறந்தவன் போல அடி வாங்க, விக்ரம்தான் அவனுக்கு அவனை அடித்தே களைத்து விட்டான். உடனே தாரகா, விக்ரம் நான் கூட்டி போய் விசாரிக்கிறேன் என்று கேட்க, அவளிடம் அவன் சற்று காலரை இழுத்து விட்டான் விக்ரம். அவளோ அவனை கூட்டி செல்ல ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்கிறேன் என்ற விக்ரமை சூழ்ந்து கொண்டார்கள் அவன் காவலாளிகள். அவனும் அவர்களுடன் கிளம்ப தாரகாவோ கையில் கிடைத்தவனை அடித்துவிட்டே ஜீப்பில் ஏற்றினாள். சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுபவள் அவளுக்கு குறி வைத்தவனை விட்டு வைப்பாளா என்ன? ஆனால் அவன்தான் வாயை கொஞ்சம் கூட திறக்கவில்லை. விக்ரம் தனது கட்சி அலுவலகத்துக்கு சென்று ஓய்வெடுத்துவிட்டு தாரகாவை பார்க்க ஸ்டேஷனுக்கு சென்றான். அப்போது தான் பிடிப்பட்டவனை அடித்துவிட்டு வெளியே கையை உதறியபடி வந்த தாரகா, வாங்க என்க, ஏதும் வாய் திறந்தானா என்று கேட்டான் விக்ரம். அங்கிருந்த நாற்காலியில் கால்மேல் கால் போட்டு இருந்தபடி அவ்வளோ இல்லை என்று தலையாட்டி உதட்டை பிதுக்க, அங்கு பிடிபட்டு இருந்த விபச்சார பெண் விக்ரமை ஏக்கமாக பார்த்தாள். விக்ரமோ தாரகாவுடன் பேசிக்கொண்டே பார்வையை சுழலவிட அந்த பெண்ணோ அவன் பார்க்கும் கணத்தில் இதழ்களை நாக்கினால் ஈரமாக்கினாள். அவனோ அவளை விழிவிரித்து பார்த்துவிட்டு மீண்டும் தாரகாவை பார்க்க, அவளோ இருவரையும் அனல் தெரிக்க பார்த்து கொண்டிருந்தாள். அவன் உடனே தாரகா என்று ஆரம்பிக்க அவனை கை நீட்டி தடுத்தவள் ஆக்ரோஷமாக எழுந்து அடிங் என்று சிறியபடி நாற்காலியில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் தலைமுடியை பற்றி எழுத்து ஓங்கி அறைய விக்ரமோ அறையும் சத்தம் கேட்டு கண்களை மூடி திறந்தான். அந்த பெண்ணோ கன்னத்தை பொத்தியபடி அதிர்ந்து பார்க்க, அங்க இங்க பார்த்தா சீவிடுவேன் என்று கர்ஜித்தாள். தாரகாவுக்கு இந்த விஷயத்தை மட்டும் ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை. அது ஏன் என்று அவளுக்கும் தெரியவில்லை. அந்த பெண்ணின் பார்வையும் ஏக்கமுமே அவன் செய்த ஷில்மிஷங்களை எடுத்து உரைக்க கொதித்தெழுந்து விட்டாள். விக்ரமோ பெருமூச்சுடன் இரு பக்கம் தலையாட்டிவிட்டு தாரகாவையே பார்த்திருக்க அவன் முன்னால் மணிக்கட்டை வருடியபடி வந்து அமர்ந்தவளிடம், நாம் இதை பற்றி பேசலாமா என்று கேட்டான் விக்ரம். உடனே தாரகா அவன் வாய் திறக்கிறான் இல்லை, என்ன பண்ணலாம் என்று கேட்க, தாடியை நீவியவாறு யோசித்தவன், சரி பார்த்துக்கலாம், நீயும் அவன் வாயை திறக்க வைக்க ட்ரை பண்ணு என்று சொன்னபடி எழுந்தவன் இதழ்களுக்குள் அடக்கப்பட்ட புன்னகையுடன், எதுக்கு அந்த பொண்ணை அடித்த என்று கேட்க, அவளோ அவனை எரித்து விடுவது போல பார்த்து, விபச்சாரம் பண்ணனா, அதான் அடித்தேன் என்றாள். உடனே விக்ரம் அதுக்கு, இப்போ எதுக்கு திடீர்னு அடித்த என்று அவளை துளைத்தெடுக்கும் பார்வை பார்த்தபடி கேட்க, ஆ மூடு வந்தால் அப்படித்தான் அடிப்பேன், உங்களுக்கு என்ன அவன் மேலே அக்கறை என்று அலட்சியமாக கேட்டாள். அவனும் அவளை மேலிருந்து கீழ் பார்த்தவன் இரு பக்கமும் தலையாட்டி விட்டு ஸ்டேஷனில் இருந்து வெளியேறி வீட்டிற்கு விரைந்தான். நன்றி. இக்கதையின் அதிர்வுகளைக் கண்டு அதிர்ந்திடாமல் ஆசையாய் காத்திருங்கள் உங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் ஒலிக்கு. நன்றி, வணக்கம்.